இது ஒரு கம்ப்ளீட் இன்ஸ்டாகிராம் போஸ்டிங் ஒர்க் ஃப்ளோ. த மோஸ்ட் காமன் ப்ராப்ளமான கலர் டிரான்ஸ்ஃபார்மேஷன், ஷார்ப்னஸ் இஷ்யூ, ஃபீட், ஸ்டோரிஸ், வீடியோ போஸ்ட், IGTV, இது எல்லாத்தோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ, டைமென்ஷன், கலர் ஸ்பேஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அப்புறம் உங்களோட போஸ்டிங் ஒர்க் ஃப்ளோவை எஃபெக்டிவாக சேஞ்ச் பண்ண 5 ஃபோட்டோஷாப் டெம்ப்ளேட்ஸ் அண்ட் 4 ஆக்ஷன்ஸ், இன்னும் சில பல இன்ட்ரெஸ்டிங் ஹிடன் சீக்ரெட்ஸ் வித் கிரேசி போஸ்டிங் ஹேக்ஸோட. இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட் பவர்ஃபுல்லாக மாறிடும். சரி, இந்த பவர் பேக் ஒர்க் ஃப்ளோவில் அப்படி என்ன தான் இருக்குது பார்த்துடலாம் வாங்க. பல செக்ஷன்ஸா பிரிஞ்சிருக்கு உங்களோட வசதிக்காக. டைம் ஸ்டாம்ப்ஸ், டைப்ஸ் ஆஃப் போஸ்டிங். இன்ஸ்டாகிராம்ல மொத்தம் 4 டைப்ஸ் ஆஃப் போஸ்டிங் கேட்டகரிஸ் இருக்கு: ஃபீட், ஸ்டோரிஸ், வீடியோ ஆஸ் அ போஸ்ட், IGTV வீடியோ. இது ஒன்னொன்னுத்தையும் டீட்டெயிலா பார்க்க போறோம். இன்ஸ்டாகிராம் ஃபீட், இதுல போட்டோ ஆர் வீடியோ எதுவா இருந்தாலும் போஸ்டிங் டைமென்ஷன் சேம் தான், நோ சேஞ்சஸ். இந்த ஃபீட் போஸ்ட்ல 3 டைப்ஸ் ஆஃப் டைமென்ஷன்ஸ் இருக்கு: ஸ்கொயர் ரேஷியோ, 1080 பிக்சல் இன்டு 1080 பிக்சல். இதுக்கு அடுத்தது லேண்ட்ஸ்கேப் ரேஷியோ, இது 1.91:1 ரேஷியோ. இதோட பிக்சல் டைமென்ஷன் 1080 இன்டு 680 பிக்சல். இதுக்கப்புறம் 4:5 ஒரு வெர்டிக்கல் ரேஷியோ கூட இருக்கு, இதோட டைமென்ஷன் 1080 இன்டு 1350 பிக்சல்ஸ். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம ஷூட் பண்ற எந்த ஒரு பிக்சருமே இந்த 3 ரேஷியோக்குள்ள வராது. நம்ம ஷூட் பண்ற எல்லாமே 2:3 ரேஷியோவா இருக்கும், அப்படி இல்லைன்னா 16:9 ரேஷியோவா இருக்கும். எனவே இந்த 16:9 2:3 பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. இன்ஃபேக்ட் 16:9 ஷூட் பண்ணதுனால நமக்கு மோர் ஸ்கோப் லுக் கிடைக்குது. இதுவே இதோட அட்வான்டேஜ் தான். சரி, கம் டு த பாயிண்ட். இன்ஸ்டாகிராம் போஸ்ட் பண்ணணும்னா ஒரு சாக்ரிஃபைஸ் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஃபர்ஸ்ட் ஒரு வெர்டிக்கல் போஸ்டிங்கை பார்க்கலாம். இதோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ 4:5, 4:5, டைமென்ஷன் 1080 × 1350 பிக்சல்ஸ். ஆனால் நம்ம கிட்ட இருக்க ரேஷியோவோ 2:3. இதை போஸ்ட் பண்ணணும்னா 3 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று, இதை கிராப் பண்ணி போஸ்ட் பண்ணுறது, இது எல்லாருக்குமே தெரியும். இதில் நீங்கள் உங்கள் காம்போஷனை சாக்ரிஃபைஸ் பண்ணியே ஆகணும். 2, ஓவர் கிராப் பண்ணி சைடில் ஒயிட் ஆர் எனி அதர் கலர்ஸோட போஸ்ட் பண்றது. பட் இது ப்ரொஃபைல் கிரிட் வியூல அவ்வளவா இம்ப்ரெசிவா இருக்காது, குறிப்பா அன்ப்ரொஃபஷனலா இருக்கும். அதுவும் இல்லாம வியூவர்ஸோட போன்ல மேக்ஸிமம் ஸ்பேஸ உங்களால ஆக்குபை பண்ண முடியாது. ஒரு போஸ்ட் அதிக ரீச் ஆகிறதுக்கு பிக்சரோட ஸ்கிரீன் ஆக்குபன்சி அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். என்னால 0.1 பண்ண முடியாது, 0.2 பண்ண முடியாது அப்படின்னா ரெண்டையும் சேர்த்து பண்ண வேண்டியதுதான். அதுதான் 3. ஒரு பிக்சரை டூப்ளிகேட் பண்ணி 4:5 ரேஷியோல ஒரு பிக்சரும் and 4:5 ஓவர் கிராப் பண்ணி இன்னொரு பிக்சர், இது ரெண்டையும் மல்டிபிளா போஸ்ட் பண்ணலாம். சோ இதனால ஃபர்ஸ்ட் இருக்க பிக்சர் மூலமா வியூவர்ஸ்க்கு ஒரு அட்ராக்ஷன் கொடுத்த மாதிரியும் இருக்கும். சோ செகண்ட் பிக்சர்ல உங்களோட காம்போசிஷனுக்கு எந்த ஒரு பங்கமும் வராம ஃபுல்லா காமிச்ச மாதிரியும் இருக்கும். இது கண்டிப்பா ஒரு எக்ஸ்ட்ரா வொர்க் தான். பட் எண்ட் ஆஃப் த டே நம்மளோட பிக்சர் எவ்வளோ ரீச் ஆயிருக்கு அப்படிங்கிறதா மேட்டர். அடுத்து ஸ்கொயர் ரேஷியோ, இதோட டைமென்ஷன் 1080 பிக்சல் இன்டு 1080 ரேஷியோ 1:1. இதுதான் இன்ஸ்டாகிராமோட நேட்டிவ் ரேஷியோனே சொல்லலாம். இந்த ஸ்கொயர் ரேஷியோவில் அப்லோட் பண்ணால் மட்டும்தான் ப்ரொஃபைல் கிரிட் வியூவில் எந்த ஒரு கிராப்பும் இல்லாமல் ஃபுல்லாக காமிக்கும். இந்த ஸ்கொயர் ரேஷியோ போஸ்ட்டை இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணணுமா, உங்கள் பிக்சரை 2:1 ரேஷியோவில் கிராப் பண்ணிவிட்டு அகெயின் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு இமேஜ் ஆகும், செகண்ட் ஹாஃப் ஒரு இமேஜ் ஆகும், அதாவது ரெண்டு இமேஜா அவுட்புட் எடுத்துட்டு போஸ்ட் பண்ணும்போது மல்டிபிளா கேரோசல் ஆப்ஷன் மூலமா போஸ்ட் பண்றதுனால வியூவர்ஸ் அடுத்த பிக்சருக்கு ஸ்வைப் பண்ணா இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் தர முடியும். இத ஒரு சில டைம் என்ன ஒரு கிரியேட்டிவா யோசிச்சிருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி சாத்தியமாச்சுன்னா இன்ஸ்டாகிராமோட நெக்ஸ்ட் பிக்சருக்கு போற நேவிகேஷன் அனிமேஷன் தான் காரணம். இதுல ஃபர்ஸ்ட் பிக்சரும் செகண்ட் பிக்சரும் எந்த ஒரு கேப்மே இல்லாம சீம்லெஸ்ஸா ஒட்டிக்கிட்டே இருக்கிறதுதான் இதுக்கு காரணம். அடுத்து 1.19:1 ரேஷியோ, இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான அட்ராக்ஷனை கிரியேட் பண்ணும் இன்ஸ்டாகிராம்ல. காரணம் இதோட ஹைட் தான். உங்களுக்கு காம்போசிஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா ஃபிட் கொடுத்து இதை ஃபுல்லாக நீங்கள் போஸ்ட் பண்ணிடலாம். இல்லை கொஞ்சமாக சாக்ரிஃபைஸ் பண்ண முடியும் அப்படின்னா கொஞ்சம் ஹைட்டை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி போஸ்ட் பண்ணலாம். இதனால இதோட விசிபிலிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ், இது 9:16 ரேஷியோ. இதில் மட்டும்தான் நம்ம ஷூட் பண்ணுற பிக்சர் எந்த ஒரு
கிராப்புமே இல்லாமல் அப்படியே போஸ்ட் பண்ண முடியும். ஃபீடை விட ஸ்டோரிஸ்க்கு அட்ராக்ஷன் ரொம்பவே அதிகம். காரணம் அது ஸ்க்ரீன் ஃபுல்லாக ஆக்குபை பண்ணிட்டு ஸ்க்ரீன் ஃபுல்லாக தெரியறதுனால தான். சரி, ஃபீட் ஆர் ஸ்டோரிஸில் பிக்சர் ஷார்ப்பாக வரணும்னா என்ன பண்ணணும்? இதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வேணும். எல்லா சோஷியல் மீடியா வெப்சைட்டுமே அவங்கவுங்களோட ஓன் இமேஜ் கம்ப்ரஸர் வச்சுருப்பாங்க. இது நீங்கள் அப்லோட் பண்ணுற ஒரு ஒரு பிக்சரையுமே கம்ப்ரஸ் பண்ணும். உதாரணத்துக்கு நீங்கள் 5K ரெசல்யூஷனில் ஒரு பிக்சர் அப்லோட் பண்ணால் கூட அதை வியூ பண்ணுறதுக்கு தகுந்தா போல் அந்த இமேஜ் கம்ப்ரஸர் கம்ப்ரஸ் பண்ணிடும். ஃபைல் சைஸ், டைமென்ஷன், ரேஷியோ இதை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டாகிராம் ஒரு லிமிட்டேஷன் சொல்கிறாங்க. இஃப் யூ ஷேர் அ ஃபோட்டோ அட் ஹையர் ரெசல்யூஷன், வி சைஸ் இட் டவுன் டு எ வித் ஆஃப் 1080 பிக்சல்ஸ். ஸோ நீங்கள் என்ன சைஸ்க்கு அப்லோட் பண்ணாலும் இன்ஸ்டாகிராமோட இமேஜ் கம்ப்ரஸர் அதை 1080 வித் வர மாதிரி கம்ப்ரஸ் பண்ணிடும். ஸோ இன்ஸ்டாகிராம் கிட்ட நம்ம இமேஜை கம்ப்ரஸ் பண்ணுற வேலையை கொடுக்காம நம்மளே நம்ம இமேஜை கம்ப்ரஸ் பண்ணி அப்லோட் பண்ணலாம். பட் இங்கே தான் ஒரு சின்ன ப்ராப்ளம் வருது. நம்ம இப்போது ஒரே இமேஜை இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்லையும் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த இன்ஸ்டாகிராமோட சைஸ் ஃபேஸ்புக்கு அவ்வளோ ஒன்றும் சிறப்பாக இருக்காது. ஐ மீன், ஃபோனில் பார்க்குற வரைக்கும் ஓகே, இதுவே வந்து ஃபேஸ்புக்கை டெஸ்க்டாப்பில் பார்க்குறோம் அப்படின்னா அதோட சைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் வந்து பார்க்க அழகாக இருக்கும். சரி, இதை சமாளிக்க என்ன பண்ணலாம்? நம்ம பிக்சரில் லாங் எட்ஜ் 2048 பிக்சலுக்கு மாற்றிடலாம். எனிவே இன்ஸ்டாகிராம் அதை 1080 பிக்சலுக்கு கம்ப்ரஸ் பண்ண போகுது. பட் 6000 பிக்சல்லிருந்து 1080 பிக்சலுக்கு கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கும் 2048 பிக்சல்லிருந்து 1080 பிக்சலுக்கு கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நம்ம 2048 பிக்சல் இமேஜை இன்ஸ்டாகிராம் கிட்ட கொடுத்து கம்ப்ரஸ் பண்ண வைக்கும் போது கம்ப்ரஷனோட கிளியரன்ஸை கம்மி பண்ணுறோம். ஸோ கிளாரிட்டியில் எந்த சேஞ்சஸும் வராது. அட் த சேம் டைம் ஒரே பிக்சரை இன்ஸ்டாகிராமுக்கும் ஃபேஸ்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். Why Instagram? Why did you made like this? இன்ஸ்டாகிராம் கிட்ட எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. எனக்கு இன்ஸ்டாகிராம் அதோட மேக்ஸிமம் பிக்சர் ரெசல்யூஷன் 1080x1350 பிக்சலா லிமிட் பண்ணி வச்சிருக்கிறது உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு. இது ஒரு HD ரெசல்யூஷன் மட்டும்தான். பட் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், ஒரு 10 கழிச்சு 4K விட அதிக ரெசல்யூஷன் இருக்க ஃபோன் தான் நம்ம எல்லார் கையிலையும் இருக்கும். இப்போவே HD டு 4K மைக்ரேஷனில் தான் எல்லாரும் இருக்கும். அப்போது 10 கழிச்சு இப்போ எடுத்த ஃபோட்டோவை இன்ஸ்டாகிராம் காமிக்கணும், இன்ஸ்டாகிராமில் பார்க்கணும் அப்படின்னா அது கண்டிப்பாக ஸ்கேல் அப் பண்ண ஃபோட்டோவாக தான் இருக்கும். அது கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் அப்லோட் பண்ணுற பிக்சருக்கு ஈடு கொடுக்காது. இப்போது நம்ம சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுற நம்மளோட ஒர்க்ஸ், நம்மளோட பிக்சர் தான் எதிர்காலத்தில் ஹிஸ்ட்ரி மாறப்போகுது. என்னதான் இன்ஸ்டாகிராம் ஒரு டெடிக்கேட்டட் மொபைல் பேஸ்டு ஆப்பாக இருந்தாலுமே இந்த பிக்சல் லிமிடேஷன் இன்ஸ்டாகிராமை ஒரு லாங் ரன் பண்ண வைக்கவே முடியாது. Until they change their algorithm to adopt higher resolution photos and videos. சரி, கொஞ்சம் வீடியோ பக்கம் வரலாம். வீடியோவை போஸ்டா, அதாவது ஃபீடா ஷேர் பண்ண ஃபோட்டோக்கு ஃபாலோ பண்ண அதே ரேஷியோ அண்ட் ரெசல்யூஷன் தான். May 2020 நிலவரப்படி 3 60 செகண்ட்ஸ் லென்த் மட்டும்தான் ஃபீடில் போஸ்ட் பண்ண முடியும். அதுவும் இதில் சீக்கிங் பார்லாம் கிடையாது. இதோட மேக்ஸிமம் ரெசல்யூஷன் 640x360 பிக்சல்ஸ், விச் இஸ் SD, நாட் ஈவன் 720p HD. எனிவே இந்த வீடியோ போஸ்ட் பர்பஸ் டிஃப்ரெண்ட். உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் அதிக ரெசல்யூஷனோட, ஐ மீன் த குட் குவாலிட்டி வீடியோ அப்லோட் பண்ணுமா? அதுக்கு ஒரு செப்பரேட் கேட்டகரி இருக்கு, அதுதான் IGTV. இனிஷியலி IGTV-ல வெர்டிகல் வீடியோ மட்டும்தான் அப்லோட் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு லிமிடேஷன்ஸ் வச்சிருந்தாங்க. பட் இதை May 2019 இந்த லிமிடேஷன்ஸ் ரிமூவ் பண்ணி ஹரிசான்டல் வீடியோவும் அப்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. IGTV-ல மினிமம் 1 இருந்து 60 வரைக்கும் MP4 ஃபார்மட்ல அப்லோட் பண்ணலாம். பட் 3.6 GB குள்ளதான் ஃபைல் சைஸ் இருக்கணும். இது மோர் தென் இனஃப். பட் IGTV-ல 4K வியூவிங் ஆப்ஷன் கிடையாது. IGTV-யோட தம்னைல் சைஸும் டிஃப்ரெண்ட், 492x762 பிக்சல்ஸ். ஃபைன், இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ் பண்ணுற மோஸ்ட் காமன் ப்ராப்ளம்ஸ். Number 1, my picture is good in Photoshop when I edit, but when I transfer to the phone or upload to Instagram, it changes the color to something else. Number 2, my picture is not sharp on the Instagram. Number 3, I am lazy to transfer my files to phone and then upload to Instagram. Is there any other alternate way to do it? இந்த மூணு question தான் எனக்கு பல முறை DM பண்ணி கேட்கப்பட்ட கேள்விகள், அதுவும் வேற வேற ரூபத்தில். இந்த மூணு questionsக்குமே ஒரு அமேசிங் solutions இப்போ பார்த்தலாம். ஃபர்ஸ்ட், கலர் சேஞ்சிங் ப்ராப்ளம். சிம்பிளாக சொல்லணும்னா இது கலர்
ஸ்பேஸ் ஷிஃப்ட் நடக்கிறதுனால இந்த கலர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்குது. நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற கலர் ஸ்பேஸ் ப்ரோ போட்டோ ஆர்ஜிபி, அடோப் ஆர்ஜிபி, எஸ்ஆர்ஜிபி, சிஎம்ஒய்கே, லேப் கலர், இதுல 4th and 5th சிஎம்ஒய்கேவும் லேப் கலரும் பிரிண்டிங் பர்பஸ்க்காக. சோ அதுக்கும் இன்ஸ்டாகிராமுக்கும் சம்பந்தம் இல்ல. சோ இந்த ரெண்டையும் லிஸ்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணிடலாம். பேலன்ஸ் இருக்கிறது ப்ரோ போட்டோ ஆர்ஜிபி, அடோப் ஆர்ஜிபி, எஸ்ஆர்ஜிபி. இப்போ காமனா நம்ம ஷூட் பண்ற எல்லா ரா பிக்சர்ஸுமே அடோப் ஆர்ஜிபி இல்லனா ப்ரோ போட்டோ ஆர்ஜிபி இந்த ரெண்டு கலர் ஸ்பேஸ்ல தான் கலர் ப்ராசஸிங் அப்ளிகேஷனால ஹேண்டில் பண்ணப்படுது. இந்த மூணுல ப்ரோ போட்டோவில் மட்டும்தான் கலர் டேட்டாஸ், கலர் இன்ஃபர்மேஷன் ரொம்பவே அதிகம். ஆனால் அந்த கலர்ஸை அப்படியே இலுமினேட் பண்ண மானிட்டர்ஸ் கிடையாது. பட் அடோப் ஆர்ஜிபிக்கு மானிட்டர்ஸ் இருக்குது, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். சரி, இந்த ப்ரோ போட்டோ ஆர்ஜிபியை பார்க்கறதுக்கு தான் மானிட்டர் இல்லையே, அப்புறம் அதில் ஒர்க் பண்ணிக்கிட்டு டைரெக்டாக எஸ்ஆர்ஜிபிலேயே ஒர்க் பண்ணிடலாமேன்னு நீங்கள் கேட்கலாம். பட் ப்ரோ போட்டோ ஆர்ஜிபி ஒன்லி ஃபார் பேக்ரவுண்ட் ஒர்க் தான். இதில் கலர் இன்ஃபர்மேஷன்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ஒரு பிக்சரை ப்ராசஸ் பண்ணும்போது ரொம்ப எஃபெக்டிவாகவும் ஃபைன் டீட்டெயில்ஸை என்ஹான்ஸும் பண்ண முடியும். பட் இது இந்த இமேஜ் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர்லேருந்து வெளியே போகும்போது அது உலகம் ஃபுல்லாக யூஸ் பண்ணுற எஸ்ஆர்ஜிபி கலர் ஸ்பேஸில் தான் போகணும். அப்படி போகலை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கலர் ஷிஃப்ட் நடக்கும். உங்கள் இமேஜ் என்ன கலர் ப்ரொஃபைலில் இருக்குன்னு பார்க்க ஃபோட்டோஷாப் ஸ்டேட்டஸ் பாரில் டாக்குமெண்ட் ப்ரொஃபைல்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா தெரிய வரும். அது எஸ்ஆர்ஜிபி தவிர வேற எதுவாக இருந்தாலும் கலர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் கண்டிப்பாக வரும். இந்த கலர் ப்ரொஃபைலை சேஞ்ச் பண்ண எடிட் கன்வெர்ட் டு ப்ரொஃபைல், இதில் எதில் இருந்து எதுக்கு மாற்றணும்னு பாருங்கள். சோர்ஸ் ஸ்பேஸ் ப்ரோ போட்டோ ஆர்ஜிபியில் இருந்து டெஸ்டினேஷன் ஸ்பேஸ் ஒர்க்கிங் ஆர்ஜிபியாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். இதை செலக்ட் பண்ணிவிட்டு கையோட டாக்குமெண்ட் 8-bit இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் நீங்கள் வழக்க போல் இமேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், அப்லோட் பண்ணலாம். உங்களுக்கு கலர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் கண்டிப்பாக வர வாய்ப்பே இல்லை. இந்த ப்ராசஸை சிம்பிளிஃபை பண்ண ஒரு ஆக்ஷன் கொடுத்துருக்கேன். இதை சிம்பிளாக கிளிக் பண்ணுறது மூலிமா உங்கள் டாக்குமெண்ட், உங்கள் இமேஜ் எந்த கலர் ஸ்பேஸில் இருந்தாலும் அதை எஸ்ஆர்ஜிபியாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு கையோட 8-bit சேஞ்ச் பண்ணி கொடுத்துரும். சரி, நெக்ஸ்ட் ப்ராப்ளமான ஷார்ட் பிக்சர்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு உங்களோட ஒர்க் ஃப்ளோவை ரொம்பவே ஈஸியாக்க 5 types ஆஃப் இன்ஸ்டாகிராம் போஸ்டிங் டெம்ப்ளேட் தரப்போகிறேன். டவுன்லோட் லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் இருக்கு, செக் பண்ணுங்கள். ஸ்கொயர் ரேஷியோ, வெர்டிக்கல், பெட்டர் வைடு, இது இல்லாமல் இன்னும் 2 கெரோசல் ஹேக் டெம்ப்ளேட்டும் இருக்குது. ஆக்ஷன்ஸ், ஷார்பன் இட், பூஸ்ட் இட், கலர் ஸ்பேஸ் கன்வெர்ட், எக்ஸ்போர்ட் ஃபார் கெரோசல் ஸ்டெப் 1. இப்போ நான் 4:5 ரேஷியோ வெர்டிக்கல் டெம்ப்ளேட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது நான் போஸ்ட் பண்ண வேண்டிய இமேஜ் டிராக் அண்ட் ட்ராப், அண்ட் இந்த பிக்சர் இந்த கேன்வாஷில் பார்க்க அழகாக இருக்க மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸ்டெப் 2, நீங்கள் ட்ராக் பண்ண லேயர் செலக்டில் இருக்கும்போது ஷார்பன் இட் ஆக்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஷார்பன் உங்களோட இமேஜுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன்கேஸ் கம்மியாகவோ இல்லை அதிகமாகவோ இருந்தால் இந்த ஹைபாஸை டபுள் கிளிக் பண்ணி இந்த வேல்யூஸை அட்ஜஸ்ட் பண்ணி தேவையான ஷார்ப்னஸை கொடுத்துக்குங்க. ஸ்டெப் 3, கேன்வாஸை விட்டு வெளியே ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் கஸ்டம் கலரில் ஒயிட் சூஸ் பண்ணி இப்போ உங்கள் இமேஜை பாருங்கள். உங்கள் இமேஜ் ஒயிட் பேக்ரவுண்டில் ரொம்ப டல்லாக தெரிஞ்சால் மட்டும் இந்த பூஸ்ட் இட் ஆக்ஷனை யூஸ் பண்ணுங்கள். இதனால பிக்சரில் குளோபலாக ஒரு லூமினன்ஸ் பாப் கிடைக்கும். அதுவும் நான் டெஸ்ட்ரக்டிவ் ஒர்க் ஃப்ளோவில் உங்கள் இமேஜ்க்கு ஏற்ற மாதிரி. உங்கள் இமேஜ்க்கு ஏற்ற மாதிரி ஹைலைட் இன்புட் லெவலையும் ஷேடோ இன்புட் லெவலையும் ஒரு பாயிண்டாக இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணி எந்த இடத்துல உங்கள் இமேஜ் பெஸ்ட்டாக தெரியுதோ அங்கே ஸ்டாப் பண்ணிவிடுங்க. இப்போது பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பார்த்தா தெரியும் இந்த ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் எவ்வளோ ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தியிருக்கு ஓவரால் இமேஜில் அப்படின்னு. ஸ்டெப் 4, எனி கலர் டு ஆர்ஜிபி ஆக்ஷனை ஒரு கிளிக், தட்ஸ் இட். இப்போ உங்கள் இமேஜ் கம்ப்ளீட்லி ரெடி வித் ஷார்ப்னஸ், வித்தவுட் கலர் டிரான்ஸ்ஃபார்மேஷன். இதுக்கப்புறம் சேவ் ஆஸ் ஆர் எக்ஸ்போர்ட் எது வேணாலும் பண்ணி நீங்கள் உங்கள் இமேஜை போஸ்ட் பண்ணிடலாம். வெர்டிக்கல் கெரோசல் ஹேக், இதுக்கு இந்த வெர்டிக்கல் கெரோசல் ஹேக் டெம்ப்ளேட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு டிராக் அண்ட் ட்ராப், அண்ட் இந்த பிக்சர் இந்த கேன்வாஷில் பார்க்க அழகாக இருக்க மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆக்ஷனில் இந்த எக்ஸ்போர்ட் ஃபார் கெரோசல் இந்த லேயர் 1 செலக்டில் இருக்கும்போது இந்த ஆக்ஷனை ப்ளே பண்ணால் இந்த பிக்சர் ஸ்பிளிட் ஆகி இமேஜ் நம்பர் 1, இமேஜ் நம்பர் 2 அப்படின்னு சேவ் பண்ணி கொடுத்துரும். இந்த இமேஜ் சேவிங் லொக்கேஷன் உங்களோட டெஸ்க்டாப். அப்புறம் இன்ஸ்டாகிராம் கெரோசல் ஆப்ஷனில் 2 பிக்சரையும் ஒன்றா செலக்ட் பண்ணி போஸ்ட் பண்ண வேண்டியதுதான். அப்லோட் ஃப்ரம் டெஸ்க்டாப், உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்கள், அண்ட் தென் இன்ஸ்டாகிராமில் லாகின் பண்ணுங்கள். மெனு, மோர், டூல் பார், டெவலப்பர் டூல்ஸ், இல்லைனா சிம்பிளாக கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ ப்ரெஸ் பண்ணுங்கள். இங்கே டாகுல் டிவைஸ் டூல் பாரை
கிளிக் பண்ணால் நம்ம மொபைலில் யூஸ் பண்ணுற எக்ஸாக்ட் கண்ட்ரோல் டெஸ்க்டாப்பில். ஒருவேளை உங்களுக்கு இந்த ஹோம் சர்ச் அப்லோட் பட்டன் காமிக்கலனா பேஜை ஒரு தடவை ரெஃப்ரெஷ் பண்ணுங்க, வந்துடும். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல வேண்டியதே இல்லை. டைரெக்டாக நீங்கள் எனி பிக்சரை உங்களோட டெஸ்க்டாப்லேருந்து அப்லோட் பண்ண முடியும். பைதவே நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணும் அப்படின்னா என்னோட சோஷியல் மீடியா ஹேண்டில் சந்த்ரு பாரதி, இதுதான் என்னோட சோஷியல் மீடியா ஹேண்டில். யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் சேம் ஸ்பெல்லிங், சேம் ஹேண்டில் தான் இருப்பேன். என்னை ஃபாலோ பண்ணி டிஎம் பண்ணுங்க, இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் கண்டிப்பாக நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ தட்ஸ் இட் கைஸ், இன்ஸ்டாகிராம் போஸ்டிங் ஒர்க் ஃப்ளோ உங்களுக்கு ஒரு வைடர் ரேஞ்ச் ஆஃப் நாலேஜை கொடுத்துருக்குன்னு நம்புகிறேன். இந்த டெம்ப்ளேட் அண்ட் ஆக்ஷன்ஸோட டவுன்லோட் லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு டிஎம் பண்ணுங்கள், இல்லை இந்த வீடியோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். உண்மையிலே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த அப்படின்னா ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. வழக்கம் போல் பி கிரியேட்டிவ் அண்ட் ப்ரொடக்டிவ். திஸ் இஸ் சந்த்ருபாதி ஃப்ரம் ஃபோக்கஸ் ஸ்டுடியோஸ் சைனிங் ஆஃப்.